சராசரியா ஒரு மனிதன் அவனோட வாழ்நாளில் 6 வருஷத்தை கனவுல செலவிடுறானா? அப்படிப்பட்ட கனவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக தூங்குறது அப்படிங்கிறது மூளைக்கு கொடுக்குற ரெஸ்ட் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் முழிச்சிட்டு இருக்கிறத விட நம்ம தூங்கும்போது கனவில் நம்ம மூளை அதிகமாக வேலை செய்யுது. ஸோ தூங்குறது அப்படிங்கிறது மூளைக்கு கொடுக்குற ரெஸ்ட் இல்லை, நம்ம உடம்புக்கு கொடுக்குற ரெஸ்ட் தான். 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லீப் சைக்கிள். அந்த ஸ்லீப் சைக்கிளில் 6 AM அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நமக்கு கனவு வரும். அதாவது ஒரு 1.5 மணி நேரத்திற்கும் ஒரு கனவுகள் வரும். சராசரியாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்குறவராக இருந்தால் உங்களுக்கு 1 நாளைக்கு 7 கனவுகள் வரும். தூங்கி எழுந்த 5 நிமிஷத்தில் 50% ஆஃப் கனவை நாம் மறந்துடுவோமா? 10 நிமிஷத்தில் 90% ஆஃப் கனவையே நாம் மறந்துடுவோமா? ஒரு பையனோட கனவில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பசங்களாக இருப்பாங்களாம். அதாவது 90% பசங்க, 10% பொண்ணுங்களாக இருப்பாங்களாம். ஆனால் ஒரு பெண்ணோட கனவில் வர கேரக்டர்ஸ் 50% பசங்க, 50% பொண்ணுங்களாக இருப்பாங்களாம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய கனவு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குமா? மோஸ்ட்டாக பயத்தை உண்டாக்குற கனவு தான் நமக்கு அதிகமாக வருமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எவர்கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.